பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் போட்டிருக்கோம், ஆரி ஒர்க் டிசைன் பண்ணியிருக்கிறத பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பிங்க் கலர், பிங்க் கலரும் கோல்டு வச்சு பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி தான் ஃபினிஷிங் இருக்கணும், ஃபினிஷிங்காக போட்டால் மட்டும்தான் வாடிக்கையாளருக்கு சிறப்பாக பிடிக்கும். பணம் வந்து வாங்குறத விட நம்ம எந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக கொடுக்குறோமோ அதான் சிறப்பாக இருக்கும். எல்லாருமே இது யூடியூப்பில் பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளங்களும் இது மாதிரி ஆரி ஒர்க்கு போடணும், ஆரி ஒர்க்கு போடுறது பெருசு இல்லை, ஃபினிஷிங்காக போடணும், அதான் முக்கியமான விஷயம். அந்த கல்லெல்லாம் வந்து ஒரிஜினலாக வைக்கணும், அந்த கல் வந்து ஜொலிக்கிறது வந்து சாதா கல் வச்சிடக்கூடாது, ரொம்ப ஹை குவாலிட்டி காசு உள்ளது தான், ஹை குவாலிட்டி உள்ளது தான் வைக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். பணம் வாங்குறத விட நம்ம குவாலிட்டியை தான் காமிக்கணும், குவாலிட்டி காமிச்சா தான் சிறப்பாக இருக்கும். அதனால் எல்லாருமே ஆரி ஒர்க்கு பண்ணணும்னு நினைக்கிறவங்க அனைத்து பேருமே இந்த மாதிரி ஃபினிஷிங்கோடு போட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். இப்போ பேக் பார்த்துட்டீங்க, கையும் பார்த்துட்டீங்க, கையிலையும் இந்த அளவுக்கு சேலையில் என்ன டிசைன் கொடுத்துருக்கணும் அந்த மாதிரி டிசைன் தான் பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ரண்ட்டு காட்ட போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த கலர் சேரீக்கு வந்து கான்டஸ்ட் தான் இப்போ எல்லாமே யூஸ் பண்ணுறோம். கல்யாணத்துக்கு வந்து எல்லாருமே வந்து அந்த கலர் சேலையே வந்து சேலை வந்து சிவப்பு கலர்னா டார்க் கலரில் பச்சை தான் யூஸ் பண்ணுறோம். அந்த சேலைக்கு மேட்சாக தான் ஸ்டோன்ஸ்லாம் வச்சுருக்கோம். ஸ்டோன் பூரா பார்த்திங்கன்னா அந்த சேலைக்கு மேட்சாக தான் எல்லாமே வச்சுருக்கோம். எல்லாமே கைக்கு வந்து அந்த டிசைன் பண்ணியிருக்கோம், கிட்டத்தட்ட கைக்கும் அதில் இருக்கிற இலையில் எப்படி இருக்கோ இலை இருக்கிற மாதிரியே தான் டிசைன்களும் பண்ணியிருக்கோம். இது மாதிரி வந்து எல்லாமே ஆரி ஒர்க்கு, இது ஜர்தோசி எல்லாமே இதில் கலந்துருக்கு, ஜர்தோசியும் கலந்துருக்கு, ஆரி ஒர்க்கும் கலந்துருக்கு. இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், கொஞ்சம் காஸ்ட்லியான வேலை, ஆனால் இருந்தாலும் ஃபினிஷிங்காக இருக்கணும், ஃபினிஷிங் தான் முக்கியம். இப்போ பாருங்கள் கான்டஸ்ட், இது வந்து சிவப்பு கலர் சேலை, அவங்க பச்சை கலரில் ஜாக்கெட் போடுறாங்க, அப்போ எந்த அளவுக்கு கான்டஸ்ட் இருக்கும் பாருங்கள். அதனால் கல்யாணத்துக்கு வந்து போடுறது அனைத்துமே இப்போ எல்லாருமே கான்டஸ்டோடு தான் போடுறாங்க. கான்டஸ்ட் உள்ள ஜாக்கெட்டுகள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது மாதிரி தைத்து இது மாதிரி ஆரி ஒர்க்கு போட்டு சிறப்பாக வாடிக்கையாளருக்கு கொடுப்பதே சிறப்பான விஷயம்னு சொல்கிறேன். அதனால் இதுவரைக்கும் பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றியை சொல்லிட்டு இது எல்லாமே இந்த மாதிரி ஆரி ஒர்க்கு போடணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய யூடியூப் மூலிமா தொடர்பு கொண்டிங்கன்னா நிச்சயமாக நல்ல முறையில் போட்டு கொடுக்கப்படும். இந்த பாடி பெருசாக இருக்கனால குறுக்கில் போட்டுங்க, குறுக்கில் போட்டு வெட்டுங்க, நல்லாயிருக்கும். உயரம் 15 வச்சுட்டேன். உயரம் 15 கோடு போட்டோம், ஓகே. கீழேயும் கோடு போட்டோம். இது 47 பாடிக்குள்ளதை வெட்டிகிட்ருக்கோம். 47 பாடி 47 4 12 11 1/4 11 1/4 வந்து 4 லெஸ் பண்ணிக்கோங்க. 4 லெஸ் பண்ணால் 7 1/4 வேணும். 7 1/2 வச்சா போதும், 4 கம்மி. 4 லெஸ் பண்ணிக்கோங்க, சோல்ருக்கு 4 லெஸ் பண்ணிக்கோங்க. லெஸ் பண்ணிவிட்டு கூட வச்சிட்டோம். இப்போ முண்டா இறக்கம் எவ்வளோ வைக்கலாம்? முண்டா இறக்கம் வந்து பார்த்திங்கனாக்கா 5.5 வைக்கிறோம். 5.5 வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா கீழே இறக்கிக்கலாம், இல்லை மேலே ஏற்றிக்கலாம். பேக் கழுத்து எவ்வளோ? பேக் கழுத்து வந்து 8.5 வச்சுட்டேன், 8.5 வைக்க முடியாது. பின்னாடி வந்து பானா கழுத்து, பானா கழுத்து அவங்க கேட்டிருக்காங்க. பானா கழுத்துக்கு வந்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 நவுத்தி, சோல்ரோட அகலம் எவ்வளோ? 7.5 நம்ம வந்து 7.5 நவுத்திருக்கோம், 7.5 நவுத்திருக்கோம். நான் இந்த பக்கம் வந்து 3.75, இந்த பக்கம் 3.75, 3.75 3.75 3.75 3.75 வேண்டாம். பானா கழுத்து 3.75 இங்கே வச்சுருக்கோம், இங்கே 3.5 வச்சுக்கோங்க, க்ராஸாக வச்சுக்கோங்க, க்ராஸாக வச்சுட்டு போடுங்க. இங்கேருந்து முண்டா எவ்வளோ வரையிறதுன்னு எல்லோரும் கேட்பீங்க, இந்த இடத்துல முண்டா வச்சுக்கோங்க. இப்போ கழுத்து இறக்கம் 8.5, இங்கேருந்து 1 வச்சுக்கோங்க, 1 வச்சுட்டு கரெக்டாக வந்து ரவுண்ட் போட்டுருங்க, ரவுண்ட் போட்டோம். இப்போ ஏஹெச்சு எவ்வளோ? 19.5 இப்போ 19.5 9.75 இருக்கணும், 9.75 வருதான்னு பார்த்துருவோம். 9.75 கரெக்டாக இருக்குது, எந்த வகையான மாற்றமும் இல்லாமல் இருக்குது, கரெக்டாக இருக்குது. இப்போ ஷோல்டர் கூட கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம். 16 ஷோல்டர் வச்சுங்க. இப்போ பேக்கில் டாட் வைக்கலாம். இடுப்பு வந்து 43, இடுப்பு 43 10.75 1.5 அப்புறம் 1.5 வச்சுட்டேன். இப்போ பாடி லூஸ் வைக்க போகிறேன். பாடி லூஸ் வந்து 11.75 47 பாடி, 11.75 1/4 12 வைக்கணும், 12 கிராஸாக வைக்கணும். இப்படி கிராஸாக தான் வைக்கணும், நேராக வச்சு பார்த்துடாதீங்க, நேராக வச்சுன்னா எங்கேயோ போயிடும், ஆனால் கிராஸாக வைங்க. ப
இப்போ அழகாக எல்லாம் ட்ராயிங் போட்டாச்சு, பேக்கில் எல்லாமே போட்டோம். இப்போ டாட் வரைய போகிறேன், டாட் வரைகிறதையும் கவனிங்க. 12 12 6 4-5 உயரம் ஜாக்கெட்டோட உயரத்துக்கு 15 உயரம், 4-5 டாட் இருந்தே தீரணும். எல்லாம் போட்டோம், இப்போ வெட்டிடுவோம், பேக்கை வெட்டி எடுத்துடலாம். 47 பாடி, 47 பாடி வெட்டிட்டு இருக்கேன், எல்லாரும் கவனமாக பாருங்க. பாக்கலத்துக்கு எப்பவுமே இங்கே கம்மியாகவும் பெருசாக வைங்க, இங்கே கம்மியாக வச்சு அங்கே பெருசாக வைங்க, அப்போ தான் பாக்கலத்து பார்க்க அழகாக இருக்கும். இப்போ பாக்கலத்து வெட்டிட்டேன், எல்லாம் பாருங்கள் கரெக்டாக எந்த அளவுக்கு இருக்கு பாருங்கள். 47 பாடி, 47 பாடிக்குள்ளே முண்டா வெட்டியிருக்கோம். கை வந்து எப்போவுமே சின்னதாக இருக்கணும், கழுத்து தான் பெருசாக இருக்கணும். ஷோல்டரை பெருசு பண்ணி கழுத்தை சின்னதை பண்ணி வெட்டி பாருங்கள், நிச்சயமாக அழகாக இருக்கும். அதனால் எல்லாருமே இந்த மாதிரி வெட்டி பாருங்கள், சிறப்பாக இருக்கும். இதுதான் முக்கியமான விஷயம், ஆம்கோலை சின்னது பண்ணிவிட்டு கழுத்தை பெருசு பண்ணுங்கள். கழுத்தை பெருசு பண்ணால் ஜாக்கெட் வந்து பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். அதனால் எல்லாருமே இந்த முறையில் வெட்டி பாருங்கள், சிறப்பாக இருக்கும். இப்போ பேக் வெட்டினதை பார்த்துட்டீங்க, இது 47 பாடி குறுக்கில் போட்டிருக்கேன். குறுக்கில் ஏன்னா லைனிங் துணி பத்தாது, அதனால் குறுக்கில் போட்டிருக்கோம். இப்போ கை வெட்டும் பயிற்சிக்குள்ளே போயிடுவோம். கை நீளம் எவ்வளோ? கை நீளம் வந்து 7 கை நீளம் 7 வச்சுட்டேன். கை லூஸ் எவ்வளோ? கை லூஸ் வந்து 15 7.5 வைக்கப்பட்டது. அடிங்கை ஏஹெச் வந்து 19 9.5 இந்த பக்கம் 8.5 வைக்கணும், 9.5 8.5 இங்கே 8.5 வச்சுருங்க, கரெக்டாக 8.5 வச்சுட்டேன். இங்கே 9.5 கரெக்டாக வந்துடும், கை லூஸ் எல்லாம் வச்சிட்டோம். இதுக்கு இதுக்கும் கோடு போட்டுருவோம். இப்போ முண்டா இறக்கம் எவ்வளோ இறக்குறது? முண்டா இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 4 இறக்கிக்கலாம், 4 47 பாடி, அதுக்கு 4 முண்டா இறக்குறேன். முண்டா இறக்கப்பட்டது. இப்போ இது வந்து கை வெட்ட போகிறேன், கை கவர் தட்டு வெட்ட போகிறேன். கவர் தட்டு வெட்டுறதை கவனிங்க, கை வெட்டிட்டோம். கை பாருங்கள், 47 பாடிக்கு ஏஹெச் வந்து 19 19 8 9 9 இந்த பக்கம் 8 இருந்தால் அந்த பக்கம் 9 இருக்கும். கை லூஸ் வந்து 15 7.5 வச்சுட்டேன், எல்லாமே வைக்கப்பட்டது. கை வந்து பாருங்கள் கரெக்டாக எவ்வளோ தூரம் இறக்கி 4 இறக்கியிருக்கேன், 4 இறக்கப்பட்டது, 4 இறக்கி கரெக்டாக வந்து கை வெட்டியிருக்கோம். கை வந்து எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், கை வந்து நல்லா இறக்கி போகிற மாதிரி தான் நான் வெட்டியிருப்பேன். இது மாதிரி வெட்டுங்க, சிறப்பாக இருக்கும். ஃப்ரண்ட்டு 44 பாடிக்கு இப்படி வெட்டியிருக்கோம் பாருங்கள், கிராஸ் போட்டிருக்கோம், கிராஸ் போட்டதை கவனிங்க.
கிராஸ் முண்டா இறக்கம் எவ்வளோ இறக்கியிருக்கோன்னு பாருங்க. 5.75 இந்த 5.75 இங்கே இறக்கிருங்க. கழுத்திறக்கம் முன் கழுத்து இறக்கம் ஃப்ரண்ட் கழுத்து இறக்கம் 7.75 வச்சுக்கோங்க. ஆறே முக்கால் நான் வச்சுட்டேன். இப்போ பேக்கில் என்ன வரைஞ்சோன்னு பார்க்கணும். பேக்கில் வந்து 7.5 வச்சுருக்கோம், இங்கே 7 வச்சா போதும். ஃப்ரெண்டு அரைஞ்சி கம்மியாக வைங்க, கூட வச்சிடாதீங்க. வச்சுட்டேன். இப்போ பாடி லூஸு 11.75 ஒரு முக்கால் 12.5 மார்க் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட் ஆட்டு எவ்வளோ? ஃப்ரெண்ட் டாட்டு 11.75 11.75 மார்க் பண்ணிட்டோம். இப்போ 47 இடுப்பு வந்து 43.4 இங்கிட்டு 1 அங்கிட்டு 1. ஏன்னா மார்பகம் இவங்களுக்கு இல்லை, பெரிய பாடி ஆனால் மார்பகம் கிடையாது, மார்பகம் இல்லாத நிலையில் இருக்குது. ஒரிஞ்சி ஒரிஞ்சி தான் வைக்கிறோம். ஒரிஞ்சி ஒரிஞ்சி வச்சோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த இடுப்போட கணக்கு வந்துடும். வச்சிட்டோம். இங்கேருந்து எவ்வளோ கிராஸ் பண்ணுறது? இங்கேருந்து அரைஞ்சி வச்சுக்கோங்க. அரைஞ்சி வச்சுட்டு அழகாக தோண்டி எடுத்துருங்க, அழகாக தோண்டி எடுத்துட்டு எடுத்துருங்க. அப்போ தான் அழகாக இருக்கும். இப்போ கழுத்து கழுத்து வரைகிறத பாருங்கள். கழுத்து கொஞ்சம் வெளியே போய் கழுத்து வெளியே போயிட்டேன். வெளியே போய் அழகாக வரைய போகிறேன். அழகாக வரைஞ்சிட்டேன். இப்போ இங்கேருந்து எவ்வளோ ஏற்றுறதுன்னு கேட்பீங்க எல்லாருமே. இங்கேருந்து இங்கேருந்து 2.5 ஏற்றிங்க. 2.5 ஏற்றிட்டு அழகாக அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து இது எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 6.6 பாதி 3.3 ஒரு கோடு போட்டுங்க. 3 வந்து ஒரு கோடு, இங்கிட்ட ஒரு கிராஸ், இங்கிட்ட ஒரு கிராஸ். இதிலிருந்து அழகாக இந்த இடத்துல இருந்து அழகாக அப்படி ஒரு கோடு போட்டுங்க. கோடு போட்டோம். இப்போ இடுப்பை கண்டுபிடிக்கணும். இடுப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மா ஃப்ரண்ட்டு வந்து கிராஸ் பண்ணுறத கவனிங்க. ஃப்ரண்ட்டு வந்து கிராஸ் பண்ணியே தீரணும். கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குவோம். கிராஸ் பண்ணிக்கணும். கிராஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் தான் இடுப்பு வர நீங்கள் பார்க்கணும். 3.5 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இங்கே 11.75 ஒரு முக்காலும் 12.5 வச்சு, முக்காலும் ஒரு 12.5 வச்சு, 11.75 ஒரு முக்கால் 12.5 வச்சிட்டோம். 12.5 வச்சிட்டோம். இப்போ இடுப்பு வந்து 13 இருக்குது. 43 இடுப்பு, 43 இடுப்புக்கு 10.75 அதில் 3 போச்சுன்னா 7.25 வேணும். 7.25 இங்கே இருக்கா? 7.25 6.75 வச்சா போதும். வச்சிட்டோம். 6.75 அரைஞ்சி மைனஸ் பண்ணி வைங்க, கூட வைக்க வேண்டியதில்லை. வட்டோம். இப்போ இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணும்? ஃபஸ்ட்டு 44 11 வருதான்னு பார்த்துருவோம். 11 கரெக்டாக இருக்குது. C2 எவ்வளோ இருக்குது? 47 11.75 47 11.75 வேணும். 11.75 12 இருக்கணும். 12 இல்லை, இங்கே பார்த்துக்குவோம். இந்த இடத்துல 7. இப்போ வந்து கொஞ்சம் கூட்ட போகிறேன். இப்போ இங்கேருந்து அழகாக மேலே போட போகிறோம். இங்கேருந்து 3.5 இறக்கிங்க. டாட்டோட உயரம் வந்து 3.5 இருக்கும். தச்சா 3 வர மாதிரி, ஏன்னா 44 3 வேணும். இப்போ வெட்ட போகிறோம். 47 பாடிக்குள்ளே ஜாக்கெட் 47 பாடிக்குள்ளே ஜாக்கெட் வெட்டிகிட்ருக்கேன். ஃப்ரெண்டு குறைச்சி தான் வெட்டிகிட்ருக்கேன். ஃப்ரெண்டு குறைச்சி ஆம் கூட சின்னது பண்ணி வெட்டிகிட்ருக்கேன்.
கொஞ்சம் அர்க்காட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு கிராஸ் பண்ணிக்கோங்க, லைட்டாக ஒரு கிராஸ், மேலே ஒரு கிராஸு, இங்கே ஒரு கிராஸ் பண்ணி கரெக்டாக கொஞ்சோண்டு வெட்டிக்கோங்க. வெட்டிட்டோம், இப்போ இங்கே ஒரு கிராஸு, இப்போ இங்கே ஒரு கிராஸ் வெட்டணும். இப்போ இங்கே ஒரு கிராஸ் வெட்டிட்டோம், இங்கே ஒரு கிராஸ் வெட்டிட்டோம். இப்போ சி ஒன்று 44, 44 11 இருக்கா, 11 இருக்குது. சி டூ 11.5, 11.5 கரெக்டாக 12 இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து இங்கே எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள், மார்பகம் சின்னது, பெரிய பாடி தான், ஆனால் மார்பகம் சின்ன, மார்பகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்டியிருக்கோம். 1 inch தான் வச்சுருக்கேன், மார்பகம் கிடையாது உங்களுக்கு, இவ்வளோ பெரிய உடம்பு தான் ஆனால் மார்பகம் கிடையாது. கரெக்டாக இப்படி போட்டு வெட்டணும். எதுக்குன்னா இந்த இடத்துல கிராஸ் பண்ண, கிராஸ் பண்ணால் என்ன நடக்கும்னா இந்த இடத்துல ஒரு பெரிய குழி வரும், இந்த குழியை வந்து இப்படி அழகாக மறைச்சிடும், இழுத்து பிடிச்சி அழகாக உட்காந்துக்கும், கழுத்து இழுத்து பிடிச்சிட்டு கரெக்டாக உட்காந்துடும். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டி பழகணும், வெட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பட்டி வெட்டும், கை வெட்டினதை பார்த்துட்டு கை கரெக்டாக இருக்கா என்னான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பட்டி வெட்டும் பயிற்சிக்குள்ளே போவோம். கரெக்டாக பாருங்கள், இந்த இடத்துல கரெக்டாக முண்டால போய் கச்சுன்னு உட்காந்துருச்சு, எந்த வகையான மாற்றமும் இல்லாமல் இருக்குது. இப்போ கொஞ்சோண்டு வெட்டி விட போகிறேன். கரெக்டாக இருக்குது, எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது. இப்போ பேக் வச்சு பார்த்துருவோம், பேக் சரியாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட்டு பார்த்துட்டோம், இப்போ பேக் பார்க்கணும். கரெக்டாக இருக்குது, எல்லாமே பக்யூரிட்டாக இருக்குது. இப்போ வந்து பட்டி வெட்டுவதை கவனிங்க. நாற்பத்தி ஏழு இஞ்சி பாடிக்கு நம்ம வெட்டிக்கிட்டு இருக்கோம். மூன்று இஞ்சி பட்டி போட போகிறோம். அரைஞ்சி கோடு போட்டுக்குங்க. கோடு போட்டு விட்டோம். இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், இங்கேருந்து 4.25 இருக்குது, 4.25 இருக்குது. மேலே தையலுக்காக வச்சுங்க, இது எவ்வளோ இருக்குது, 3.5 இருக்குது, 3.5 தையலுக்காக வச்சுங்க. இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 9 மார்க் பண்ணிடுங்க. இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 4.25.
பட்டி பத்தலை, அதனால் பட்டியை மாற்றுறேன். இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, 4.5 அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன். 6.5 தையலுக்கு, அடுத்தது 3.5 மணிக்கு தையலுக்கு வச்சுருக்கேன். இங்கேருந்து 9, இந்த 9 இங்கே மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 4.5 இருக்குது, இந்த 4.5 இங்கே மார்க் பண்ணிக்கணும். எல்லாம் மார்க் பண்ணிட்டோம். இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, இங்கே பேக்கில் எவ்வளோ வச்சோம், 4.5 வச்சோம். இங்கே 3 இன்ச்சு வச்சு, 3.25 வைங்க போதும். 3.25 வச்சுட்டேன். இங்கே வந்து 2.75 வைங்க போதும். ஃப்ரண்ட் எவ்வளோ தூரம் கம்மியாக இருக்கோ, ஜாக்கெட் அழகாக இருக்கும். பேக்கை நல்லா மேலே ஏற்றி விட்ருங்க. இப்போ முதல்ல வெட்டிடுவோம், வெட்டிட்டு உள்ளே போவோம். இடுப்பு 43, 10.75, 10.75, 3/4 இன்ச் 10 இன்ச்சு, 10 இன்ச்சு இருந்தால் போதும். ஏன்னா பெரிய இடுப்பு ஆக போக குறைச்சிக்கோங்க, குறைச்சிங்கன்னா அழகாக இருக்கும். அக்யூரேட்டாக பார்த்துட்டோம். இதிலிருந்து இங்கே பார்க்குறோம், அக்யூரேட்டாக இருக்குது. இப்படி இப்போ வச்சு பாருங்கள், கரெக்டாக போய் உட்காந்துக்கும். அக்யூரேட்டாக வச்சிட்டோம். இப்போ பாருங்கள், கரெக்டாக போய் இதில் உட்காருது பாருங்கள். எந்த வகையான மாற்றம் இல்லாமல் அக்யூரேட்டாக போய் உட்காந்துக்கும். கொஞ்சோண்டு ஒரு புள்ளி கூட இருக்கு, அந்த ஒரு புள்ளியை மட்டும் குறைக்கிறேன். கரெக்டாக போய் இதில் உட்காந்துக்கிச்சு பாருங்க, எந்த வகையான மாற்றம் இல்லாமல் அக்யூரேட்டாக போயிடுச்சு. இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். இது 47 இன்ச் பாடிக்குள்ள ஜாக்கெட் நான் வெட்டும் பயிற்சிகளை சொல்லியிருக்கேன். இந்த வெட்டும் பயிற்சியை எல்லாரும் இது மாதிரி வெட்டி இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இது மாதிரி 47 இன்ச் பாடிக்கு லைனிங் துணியில் வெட்டியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் வெட்டி தைச்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும். இது நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டால் மிகப்பெரிய வெற்றியாளராக மாறுவதற்கு உதவியாக இருக்கும். யாருக்கிட்ட வெட்டு முறை இருக்கோ அவங்க வெற்றியாளராகவும் இருக்க முடியும். வாருங்கள், இதுவரைக்கும் 47 இன்ச் பாடி, இடுப்பு 43 உள்ள ஜாக்கெட் வெட்டும் பயிற்சி, கிராஸ் கட்டிங் வெட்டு முறையை பார்த்தீங்கள். பார்த்த உள்ளங்களுக்கு நன்றி சொல், இருகரம் கூப்பி நன்றியை சொல்லிட்டு வாருங்கள். வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி. உணவு வாழ்க தேலகம், வளர்க தேலை. பட்டி தனியாக வைக்க போகிறோம். ஃப்ரண்ட்டு தனியாக, பேக் தனியாக, ஃப்ரண்ட்டு தனியாக, பேக் தனியாக வைக்கிறேன். இதுவும் ஷோல்டர் கரெக்டாக மேட்ச் பண்ணி கரெக்டாக எல்லாமே முண்டா இண்டா எல்லாமே கரெக்டாக வரும். எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கும். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டி பழகணும். வெட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். இது மாதிரி வெட்டி தைத்தால் அழகாக இருக்கும். பேக்கு, ஃப்ரண்ட்டு, கை, பட்டி எல்லாமே இது கடையில் நடக்கும் ரகசியம். யாருக்கிட்ட வெட்டுமுறை இருக்கோ நிச்சயமாக வெற்றியாளராக மாற முடியும். வாருங்கள், அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.